Hi friends, Najit Kumar, Bodybuilding and Fitness Trainer. இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா செஸ்ட் மஸ்கிளுக்கான ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் டீக்ளைன் புஷ்அப்ஸ், ரெண்டாவது ஒர்க் அவுட் ரெகுலர் புஷ்அப்ஸ், மூணாவது ஒர்க் அவுட் இன்க்ளைன் புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ்லேயே மொத்தம் 3 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நாலாவது ஒர்க் அவுட் ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக படுத்துட்டு செங்கல் வச்சு எப்படி செஸ்ட் மஸ்கிளுக்கு ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஞ்சாவது ஒர்க் அவுட் அதுலேயே வந்து செங்கல் வச்சுட்டு ஃப்ளைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோட எண்டில் எவ்வளோ செட்ஸ் பண்ணும், எவ்வளோ ரெப்பிடேஷன்ஸ் பண்ணும், ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் எவ்வளோ ரெஸ்ட் விடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீக்ளைன் புஷ்அப்ஸ், அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டீக்ளைன் புஷ்அப்ஸ் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் பண்ணணும். நம்ம காலை இந்த ஸ்டூல் இல்லை வீட்டில் கட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கையை வந்து ஃப்ளோரில் வச்சுட்டு புஷ்அப்ஸ் பண்ணணும். அதான் டீக்ளைன் புஷ்அப்ஸ். டீக்ளைன் புஷ்அப்ஸ் இருக்காங்கன்னா நம்மளோட அப்பர் ஜெஸ்ட்டுக்கான புஷ்அப்ஸ் தான் இது. நம்ம வீட்டில் சேர் இல்லை ஸ்டூல் இல்லை கட்டில் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதில் நம்ம காலை வச்சுட்டு கீழே ஃப்ளோரில் கையை வச்சுட்டு புஷ்அப்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரெண்டாவது ஒர்க் அவுட் ரெகுலர் புஷ்அப்ஸ், அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெகுலர் புஷ்அப்ஸ் நார்மலாக நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். இந்த புஷ்அப்ஸ் பண்ணும்போது நம்ம தலையை ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், கீழே ஃப்ளோரில் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ஒர்க் அவுட் ரெகுலர் புஷ்அப்ஸ், இது ஆல்ரெடி எல்லாருமே பண்ணுற ஒரு ஒர்க் அவுட் தான். இது வந்து நம்மளோட மிடில் ஜெஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட். மூணாவது ஒர்க் அவுட் இன்க்ளைன் புஷ்அப்ஸ், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்க்ளைன் புஷ்அப்ஸ் இந்த மாதிரி செவரு இல்லை கட்டில் நம்ம கையை வச்சுட்டு புஷ்அப்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். தேர்ட் ஒர்க் அவுட் இன்க்ளைன் புஷ்அப்ஸ், இது நம்ம பெஞ்சில் இல்லை கட்டில் நம்ம கையை வச்சுட்டு நம்ம காலை வந்து ஃப்ளோரில் வச்சுட்டு இன்க்ளைனில் புஷ்அப்ஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து லோயர் செஸ்ட் மசிலுக்கான ஒர்க் அவுட். ஃபோர்த் ஒர்க் அவுட் ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக படுத்துட்டு ரெண்டு செங்கல் வச்சு ப்ரெஸ் பண்ணணும், நல்லா ப்ரெஸ் பண்ணணும். செஸ்ட் மசில் மேலே வரும்போது க்ளோஸ், கீழே வரும்போது ஒய்டு. மேலே வரும்போது நம்ம செஸ்ட் மஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணணும், டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒர்க் அவுட் ஃப்ளோர்லேயே ஃப்ளாட்டாக படுத்துட்டு செங்கல் வச்சு எப்படி ஃப்ளைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக படுத்துட்டு ஃப்ளைஸ் எப்படி பண்ணணுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கை வந்து இப்படி இருந்திருக்கும், செங்கல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணியிருப்போம். ஃப்ளைஸ் பண்ணும்போது நம்ம கை வந்து இந்த ஷேப்பில் வச்சுக்கணும், வச்சுட்டு இப்படி நம்ம ஜஸ்ட்டு நல்லா ஃப்ளைஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது டைட் பண்ணணும், டைட் பண்ணி திரும்ப ப்ளீஸ் டைட், நல்லா இப்படி ஃப்ளைஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபிஃப்த் ஒர்க் அவுட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஸ்ட் மசிலுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 வேரியேஷன்ஸுமே 4 செட்ஸ் வச்சு 15 நம்பர் வச்சு பண்ணுங்கள். 15 பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னா 10 நம்பர் வச்சு பண்ணுங்கள். 15 ஈஸியாக இருக்குன்னா 20 நம்பர் வச்சு பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்ஸுக்கு நடுவுலையும் 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம டோட்டலாக செஸ்ட் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருந்துக்கணும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.